வரவு செலவு திட்டம் 2017 சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு மேலும் ஆதரவு வழங்கும். கடந்த ஆண்டுகளில் அரசாங்கம் பெற்றோருக்கான விடுப்பை மேம்படுத்தியுள்ளது. புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கான மானியங்களை அதிகரித்துள்ளது. குழந்தை பராமரிப்பு நிலையங்களில் உள்ள இடங்களை 40 விழுக்காட்டுக்கு மேல் அதிகப்படுத்தியுள்ளது. 18 மாதங்களுக்கு கீழுள்ள குழந்தைகளின் பெற்றோருக்கு உதவ 2020 ஆண்டிற்குள் சிசு பராமரிப்பு நிலையங்களில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை 8,000-க்கும் மேல் அதிகரிக்கப்படும். பட்டக்கல்வி, டிப்ளோமா, தொழில்நுட்ப கல்விக் கழக மாணவர்களுக்கான கல்வி உதவி நிதி அதிகரிக்கப்படும். மாற்றியமைக்கப்பட்ட வருமான தகுதி முறையால் உயர்நிலை பள்ளிக்கு பிந்திய கல்வி பயிலும் மாணவர்களும் பயனடையவிருக்கின்றனர். கூடுதலான குடும்பங்கள் நன்மையடையும். முதல் முறை வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளை வாங்கும் தம்பதியர் மறு விற்பனை வீடுகளுக்கான மத்திய சேமநிதி வீட்டு மானியத்தின் அதிகரிப்பால் கூடுதல் உதவி பெறுவர். வீடு அமைந்திருக்கும் இடம், வீட்டு வகை, வருமானம் ஆகியவற்றை பொறுத்து தம்பதியர் 110,000 வெள்ளி வரை மானியம் பெறலாம். வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்கவும் குடும்பங்கள் உதவி பெறும். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் தகுதி பெறும் குடும்பங்கள் GST பற்றுச்சீட்டு யூசேஃப் கழுவில் நிரந்தர அதிகரிப்பை பெறுவர். குறைந்த வருமானம் பெறும் சிங்கப்பூரர்கள் ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் 200 வெள்ளி வரையிலான GST பற்றுச்சீட்டு சிறப்பு ரொக்கத்தொகையை பெறுவர். மொத்தத்தில் 2017 ஆண்டில் தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 500 வெள்ளி வரை ரொக்கம் பெறக்கூடும். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் தகுதி பெறும் குடும்பங்கள் சேவை பராமரிப்பு கட்டணத்தில் கூடுதல் கழிவை பெறும். மேலும் வரி செலுத்துவோர் தனிநபர் வருமான வரியில் 20 விழுக்காட்டு கழிவு பெறுவர். இதனால் அவர்களது வரி கட்டணம் 500 வெள்ளி வரை குறையும். 2017 வரவு செலவு திட்டத்தின் வழி சிங்கப்பூரை குடும்பங்களுக்கான சிறந்ததோர் இல்லமாக்குகிறோம்.